இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எக்ஸசைஸ் பற்றி, ஸ்ட்ரெஸ் குறைக்கிறத பற்றி. ஆனால் இதை சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதாவது ஸ்டடிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 3 மெயின் ஸ்டடிஸ் இருக்குது, நிறைய இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சு 3 இருக்குது. ஒன்று வந்து கம்பேர்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அவங்களையும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கிறவங்களையும் ப்ரொஃபஷனலிசம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க வேலை வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு காசு சம்பாதிக்கிறாங்கன்ட்டு பார்க்கும்பொழுது ஒர்க் அண்ட் லைஃப் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா மற்றவங்களை விட வேலையும் நல்லா செய்ய முடிஞ்சுது, ப்ளஸ் அவங்களால நல்லாவும் சம்பாதிக்க முடிஞ்சுது மற்றவங்களை விட. அது ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டடியில் பார்க்கும்போது டாக்டர்ஸ்க்கு பார்த்துருக்காங்க. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிற டாக்டர்ஸ், ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சுட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு $20,000 கம்மியாக, ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கிற டாக்டர்ஸ் விட $20,000 கம்மியாக வந்து சம்பாதிச்சிருக்காங்க பர் இயர். ஆச்சரியமாக இருக்குது கேட்கறதுக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு ஸ்டடி அமங் நர்சஸ், அவங்களுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கிற நர்சஸ் வந்து அந்தளவுக்கு காசு சம்பாதிக்க முடியல, $10,000 வந்து கம்மியாக சம்பாதிச்சிருக்காங்க. தென் தோஸ் நர்சஸ் வேட் லெஸ்ஸர் ஸ்ட்ரெஸ், அவங்கள விட கம்மியாக தான் அவங்களுக்கு காசு வந்திருக்கு. இதை வச்சு என்ன தெரியுது, நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நிச்சயமாக குறைச்சா நல்லாவும் சம்பாதிக்க முடியும், ஹெல்த்தும் நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஆரம்பிங்க, வேலை வேலைன்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், சேவ், ஷேர், ஃபாலோ. பாய்.